ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜ்ஜு ஸ்டஃப்டு சிக்கன் வித் ஹாலண்டைஸ் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கனோட பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். இது இந்த சிக்கனோட மேல் பக்கத்தில் லேசாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ கத்தியை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பாக்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்டஃப்பை உள்ளே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் தூள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் பெரிய பெரிய மசாலா பவுடர் சேர்க்க போகிறேன். இது ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் கலந்த ஒரு மிக்சடு பவுடர் தான். இது கிடைக்கலனா நீங்கள் ஆனியன் பவுடர் தனியாக, ஜிஞ்சர் பவுடர் கார்லிக் பவுடர் தனியாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்கை பேஸ்ட் மாதிரி எடுத்து அதை ஜூஸ் எடுத்து இந்த மசாலாவில் கலந்து கூட நீங்கள் அதை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் மேலே இதை நம்ம தூவி அதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். நான் ரெண்டு பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இந்த மாதிரி மூடி வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்க நம்ம ஸ்டஃப்பை இப்போ ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், க்ரீன் குடமிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் ரெட் குடமிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை அதில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீன் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட அந்த ரெட் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இது உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் மஷ்ரூம் மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பாலக்கீரையை கூட நீங்கள் உள்ளே வச்சு ஸ்டஃப்பாக வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அது கூட பெரிய பெரிய மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டஃப் நல்லா சுருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கி விடணும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் சீஸை துருவி அதில் போட்டுடலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் சீஸை துருவி போடலாம். இப்போ அந்த சீஸோட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை நீங்கள் வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கன் பீஸை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே வந்து ஒரு கட் போட்டு ஓப்பன் பண்ணி பாக்கெட் மாதிரி செஞ்சுருக்கோம். அதில் நம்ம அந்த ஸ்டஃப் அதில் இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு வந்து 3 ஸ்பூன் ஸ்டஃப் வந்து அது உள்ளே போயிருக்கு. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கணும். இப்போ அந்த சிக்கனை மூடிட்டு மேலே இருக்க ஸ்டஃப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டூத் பீக் எடுத்து அதை நல்லா பின் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் லேசாக மெல்ட் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை அதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ அதை ரெண்டு போட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சு நம்ம அதை பாயில் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா அது ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த சிக்கன் வேகிறதுக்காக அதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம
நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா ரோஸ்ட் ஆடு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு அதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 15 minutes கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம்னா அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஹோலண்ட் ஐஸ் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 tablespoons பட்டரை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக மெல்ட் பண்ணுவோன்னா அது போட்டு அது மெல்ட் ஆன உடனே அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் தண்ணியை கொதிக்க விட்டு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் இப்போ நம்ம அந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் முட்டையோட மஞ்சக்கரு முட்டை எடுத்திருக்கேன், அதை அந்த பவுலில் போட்டுருங்க. அது கூட ஒரு 1/2 lemon பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ விஸ்க் எடுத்து அதை நம்ம அதை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். கை எடுக்காமல் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதுக்கு 1/2 teaspoon சால்ட்டு 1/2 teaspoon பெப்பர் சேர்த்து அந்த நல்லா நல்லா விஸ்க் வச்சு அதை நல்லா அடிச்சுருங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பட்டரை அதில் சேர்த்துடலாம். இப்போ விஸ்க் போட்டு நல்லா பீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு க்ரீமியான சாஸ் கிடச்சிரும். பாருங்கள் அந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம கட் பண்ணி அது உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அங்கே சூப்பரான குக்கு வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் பண்ண வெஜ் ஸ்டஃப்டு சிக்கன் வித் ஹாலண்டைஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.